அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐம் சுதர்ஷன். உங்கள் சைடில் ஒரு பிக்சர் தெரியுது பார்த்தீங்களா? இந்த பிக்சர் தான் வந்து இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த பிக்சர் ஏன் வைரலாக போகுதுன்னா, நீட் 2021க்கான டேட்டை சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நீட் 2021க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து என்டிஏ தரப்பில் கொடுக்கப்பட்ட மாதிரி ஒரு பிக்சர் வந்து நிறையா சர்க்கிள் போயிட்டுருக்கு. நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு வேறு யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இந்த இமேஜை பார்த்த உடனே நான் போயிட்டு என்டிஏ வெப்சைட்ல செக் பண்ணேன். அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல செக் பண்றப்ப இந்த மாதிரி எந்த ஒரு PDF அவங்க ரிலீஸ் பண்ணல. ஸோ இட் இஸ் ஸ்டில் ஆன் ஹோல்ட். இது வந்து ஃபேக்காகவும் இருக்கலாம், ஒரிஜினலாகவும் இருக்கலாம், எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் நமக்கு இன்னும் அஃபீஷியலாக அவங்க சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணல. பட் இந்த பிக்சர் பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நம்புற மாதிரி தான் இருக்கு. பட் நம்மளால் எதுவுமே இப்போதைக்கே சொல்ல முடியாது, சின்ஸ் இது வந்து எங்கேயுமே நியூஸ் லீக் ஆகலை. இந்த இமேஜ் மட்டும் கொஞ்சம் லீக் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ லெட் மீ ட்ரை டு எக்ஸ்பிளைன். இந்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் ஃப்ரம் 12th July டு 5th August நைட்டு 11:50 PM வரைக்கும். 12th July, ஓகே, 12th July ஆரம்பிச்சு 5th August வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க அப் டு திஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீஸ் த்ரூ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்து நீங்கள் எது வரைக்கும் பண்ணலான்னா 6th August நைட்டு 11:50 PM வரைக்கும் பண்ணலான்னு போட்டிருக்கு. அண்ட் ஒவ்வொரு கேட்டகரிக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ மேட்டராக இருக்காது. த மெயின் திங் இஸ் தட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி 5th September 2021 போட்டிருக்காங்கப்பா. உங்களுக்கு எக்ஸாம் இந்த டேட் படி இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்ட், வாட் யூ ஷுட் டூ? இந்த இடத்துல உடனே ஐயோ பதறி போகக்கூடாது, நம்ம என்ன செப்டம்பர் லேட்டாக ஒரு நிமிஷம் பட் 5ஆம் தேதியே வந்துருச்சு, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பதற வேணாம். பி காம். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் நீங்கள் இப்போ என்ன பண்ணலன்னா, இப்போ இருக்க போகிற அவைலபிள் டைம், இந்த அவைலபிள் டைமில் உங்களோட ஸ்கோரை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது, உங்களோட 100% கொடுங்க. இன்ஃபேக்ட் நீங்களோட உங்களோட 200% கொடுத்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். இப்போ நீங்கள் என்ன பண்ணனா, ப்ரிப்பேர் லிஸ்ட். நான் வந்து என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கணும், என்னென்ன சாப்டர்ஸ் நல்லா படிச்சிருக்கேன், படிக்கல, ஒழுங்கா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணுங்க. கிளாசிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒழுங்கா படிக்காத சாப்டர்ஸ்க்குலாம் நிறைய உட்காந்து டைம் டெடிகேட் பண்ணி நிறைய MCQ சால்வ் பண்ணுங்க. ஃபிசிக்ஸ்க்கு கூட நான் இப்போ டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஐ ஹவ் ட்ரைட் மை லெவல் பெஸ்ட். டெய்லி நமக்கு வந்து கொடுத்த ஸ்கெடியூல் படி டெஸ்ட் நமக்கு நடக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா, 45 days ரிவிஷன் டைம் டேபிளோட நான் கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன், டோன்ட் வரி கைஸ், பி வித் மீ. உங்களை வந்து எந்த நேரத்திலையும் கைவிட மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டுட்டு நிறைய உங்களுக்கு ஸ்கெடியூல் கொடுத்து படிக்க வச்சிடலாம். டோன்ட் வரி. ஃபர்ஸ்ட் நீங்கள் காமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட லைஃப் அடைய போகிற அந்த ட்ரீம் ஜாப் அடைய போகிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ட்ராக் பண்ண முடியும். நான் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல நினைக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரை டு டேக் அ லாட் ஆஃப் டெஸ்ட் கைஸ். நிறைய மாக் டெஸ்ட் எழுதுங்க. அந்த மாக் டெஸ்ட் எழுதி அதுக்கான சொல்யூஷன்ஸ் நீங்கள் படித்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. எது இதுக்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் தப்பானீங்களோ, எந்தெந்த க்வெஸ்சன்ஸ்லாம் நீங்கள் தப்பு பண்ணீங்களோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதுவே ரொம்ப நல்ல ஒரு இதாக இருக்கும். டெய்லியும் நீங்கள் பார்ட் ஆஃப் த டே நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் ரிமைனிங் டைம் வந்து இன்வால்வ் ஃபார் சம் ரிவிஷன், ஓகே. ஒரு சில பேர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நல்லா படிங்க. பட் யார் யாரெல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்களோ, ட்ரை டு கீப் அ லாட் ஆஃப் ரிவிஷன் ஃப்ரம் யுவர் சைட், பிகாஸ் ரிவிஷன் இஸ் க்ரூஷியல் திங். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். திஸ் இஸ் த சைட் ஐ வாண்ட் டு டெல் யூ. கண்டிப்பாக ரிவிஷன் சீரிஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பை பை ஃப்ரம் சுதர்ஷன். ஸோ இது ஃபேக்கா உண்மையான்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இஃப் யூ ஹவ் என்ஜாய்ட் திஸ் வீடியோ, ஹிட் லைக், டூ ஷேர். நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், தே வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ இதை தான் வந்து என் சைட்லன்னு சொல்ல நினச்சேன். ஸோ டேக் கேர் கைஸ், தேங்க் யூ ஆல், பை பை ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ். இந்த மாதிரி கரெக்டான விஷயம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இஃப் யூ விஷ் யூ கேன் சப்ஸ்கிரைப் டு யூடியூப் சேனல். Take care. Thank you all. Bye-bye.